வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெம்ஸ்டர்ஸ் மாஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு இதோட எக்ஸ்பெரிமெண்டல் அரேஞ்ச்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஏன்றது வந்து என்னென்னா மெட்டல் சிலிண்டர், அதாவது ஆனோட். சீன்றது வந்து ஃப்ரெண்ட் சர்ஃபேஸ். ஸோ இப்போ இதை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது எஃப்எஃப். ஸோ எஃப்ன்றது வந்து என்னென்னா ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஃபிலமெண்ட்டை வந்து பேட்டரி B1 மூலியமாக ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ டன்னிங்ஸ்டன் மெத்தட்லும் இதே கான்செப்ட் தான். ஃபிலமெண்ட்டை வந்து நம்ம பேட்டரி மூலியமாக ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகும். ஸோ இதுலேயும் வந்து பேட்டரி B1 மூலியமாக ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறாங்க. அப்படி ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து எமிட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபிலமெண்ட்டுக்கு வந்து 50 volt ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பேட்டரி B2 வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ பேட்டரி B2 வச்சு இந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பம்பார்ட்மெண்ட் நடக்குது. ஸோ அது மூலயமா ஆனோட் வந்து பாசிட்டிவ் அயான்ஸை வந்து எமிட் பண்ணுது. இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் வந்து நேரோ பீம் வழியாக போகுது. ஸோ இதில் வந்து S1 S2லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஸ்லிட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து S1 வழியாக வந்து இந்த ஆனோட்லேருந்து பாசிட்டிவ் அயான்ஸ் போகுது. ஸோ S1லேருந்து S2க்கு போகுது. ஸோ இந்த S1க்கும் S2க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுது, அதுதான் V. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து கேல்குலேஷன் பார்ட்டில் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இந்த வெலாசிட்டியை வந்து எமிட் ஆகுது இல்லையா, அதோடய ஸ்பீட் கூட வந்து கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த அயான்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா S1 S2 அப்படியே வந்து G வந்து வருது. ஸோ G வந்து என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு G அப்படின்னா என்னென்னா வேக்யூம் சாம்பர். ஸோ இந்த G வந்து என்ட்ரு ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த அயான்ஸ் வந்து எதுக்கு சப்ஜெக்டடாக இருக்குன்னா B. பீன்றது வந்து என்னென்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ அதுக்கு வந்து சப்ஜெக்டட் ஆகுது. ஸோ இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலிமா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ கேல்குலேஷனில் வந்து நான் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி EM வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஈக்குவேஷன் வரும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதுதான் V = √2EV/m. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆஃப் ஃப்ளக்ஸ் டென்சிட்டிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், அதுதான் BEV = MV²/R. ஸோ இதில் வந்து எனக்கு V தான் வேணும். ஸோ இங்கே இருக்கிற V² கேன்சல் ஆச்சுன்னா V இருக்கும். R வந்து லெஃப்ட் சைட் மேலே போச்சுன்னா BER வந்துடும். ஸோ நம்மளுக்கு V வேணுன்றதுனால M டிவைடில் வந்துடும். அப்போ V = BER/M. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனும் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ √2EV/m = BER/Mன்னு கிடைக்கும். ஸோ இதில் கம்பேர் பண்ணதில் வந்து நம்ம எதுவுமே வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரூட்டில் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ வந்து ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஈயை வந்து நான் √E × √E எழுதிக்கிறேன். அதே மாதிரி எம்மை வந்து √M × √M எழுதிக்கிறேன். ஸோ இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூட்டில் எல்லாத்தையும் நான் வந்து தனித்தனியாக எழுதிக்கிறேன். ஸோ √2√E/√V/√M = BE√ER/√M√M வரும். ஸோ இப்போ வந்து √E/√E கேன்சல் ஆகிடும், அதே மாதிரி √M√M வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா √2√V = BR√T/√M. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரியே E/M தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ √2² கேன்சல் ஆகிடும். ஸோ ரூட் இல்லாத இடத்துக்கு ஸ்கொயர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ √2V = B²R²E/M. ஸோ E/M தான் நம்மளுக்கு வேணும். அப்போ B²R² வந்து டிவைடில் போயிடும். அப்போ E/M = 2V/B²R² இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம E/M கண்டுபிடிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதே தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து V = √2EV/m. நெக்ஸ்ட்டு வந்து BEV = MV²/R இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து V வந்து கண்டுபிடிச்சிருப்போம், இதில் வந்து நம்ம R வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ R = MV²/BEV. ஸோ VV கேன்சல் ஆகிடும். அப்போ R = MV/BE. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம V தானே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இந்த V இருக்கிற இடத்துல வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ R = MV/BE √2EV/M கிடைக்கும். ஸோ இப்போது அதே கான்செப்ட் தான். ஸோ எம்மை வந்து √M × √M எழுதிக்கிறேன். ஸோ ஈயை வந்து √E × √E எழுதிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த ரூட்டை வந்து நான் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கறனால √2√E/√V √M. ஸோ √M √M கேன்சல் ஆகிடும், √E/√E வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து R = √M √2√B/BE அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு E/M தான் வேணும். ஸோ அதே மாதிரி தான் வந்து ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன். R² = M²V/B²
இன்னு கிடைக்கும். ஆர் ஸ்கொயர் பி ஸ்கொயர் டிவைடட் பை டூ வி இஸ் ஈக்குவல் டு எம் பை இன்னு இருக்கும். ஸோ அப்போ இ பை எம் ஈக்குவல் டு டூ வி பை பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு மெத்தடே கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு தேவை இ பை எம்மோட வேல்யூ தான். ஸோ இ பை எம் ஈக்குவல் டு டூ வி பை பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் அப்புறமா ஐசோடோப்ஸோட மாசஸை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக ஒரு கிராஃப் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறோம். ஸோ கரண்ட் வந்து எலக்ட்ரோமீட்டர் மூலியமாக தான் வந்து மெஷர் பண்ணுறோம். ஸோ இதில் கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சஸில் வந்து வெலாசிட்டியும் ஒய் ஆக்சஸில் வந்து கரண்ட்டும் வந்து இருக்குது. ஸோ இப்போ இந்த கிராஃபில் வந்து பீக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டியோட வேல்யூ வந்து கொடுக்குது. ஸோ இது வந்து எதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்குன்னா, நம்ம கேல்குலேஷனில் இ பை எம் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இ பை எம் ஈக்குவல் டு டூ வி பை பி ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர். ஸோ அதுக்கு தான் வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கர்வ்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதோடையதுனா பொட்டாசியம் உடையது தான். ஸோ இந்த ஏக்குவல் டு 39, ஏக்குவல் டு 41 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து ஐசோடோப்ஸோடைய மாஸ் நம்பர். ஐசோடோப்ஸோடைய ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது கூட இன்ஃபர்ட் ஆயிருக்குன்னா பீக்ஸோட ஹைட் கூட இன்ஃபர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் த மாசஸ் ஆஃப் த ஐசோடோப்ஸ். ஸோ இதுக்கான நோட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.